சர்ச்சுக்கு போங்க, மாஸ்க்குக்கு போங்க, கோயிலுக்கு போங்க, தப்பு இல்லை. ஆனால் அங்கே இருக்கிறது தான் எனக்கு ஆசீர்வாதம் பண்ண போகுதுன்னு நினச்சிட்டு போறீங்க பாருங்க, ரொம்ப பெரிய தப்பு. யாரெல்லாம் வாழ்க்கையில் மாறணும், உருப்படணும், திருந்தணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும். சூரிய வம்சம் படம் இல்லை, இன்னும் ஒரே பாட்டு போடணுன்னு மொத்த வாழ்க்கையை மாறுறதுக்கு வாழ்க்கை வாழ்ந்துட்டுறீங்க, புரிஞ்சுக்கோங்க. கண்ட கருமாந்திரத்தெல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க, உடனே எல்லாம் மாறாது. இந்த லைஃபோட பர்பஸ் என்ன உங்களுக்கு? ஷேரிங் அண்ட் கேரிங். வாழ்க வளமுடன் குருவே சரணம். தம்பி, நீங்கள் நல்லா இருக்கணும். உங்கள் உபதேசம் உலகமெல்லாம் பரவணும். இவ்வளோ சின்ன வயசில் நீங்கள் சொல்கிறத கேட்டு நடக்காமல் இருக்க முடியல அப்படி சொல்கிறீங்க. கூட பிறந்த பிறப்பு எப்படி சொன்னால் நம்ம ஏற்றுக்குவோமோ அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் கூட பிறந்தவராக தான் நாங்கள் நினைக்கிறோம். நேற்று 60 பேத்துக்கு சாப்பாடு கொடுத்தோம். தேடி தேடி போயிட்டு இல்லாதவங்க, முடியாதவங்க, கஷ்டப்படுறவங்களுக்காக போய் கொடுத்தோம். மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அமாவாசை பௌர்ணமிக்கு அந்த சாமி எங்களை பண்ண சொல்லியிருக்காரு. நாங்களும் தொடர்ந்து இந்த சேவையை பண்ணுறோம். உங்கள் ஆசியோடு வாழ்க வளமுடன் குருவே சரணம். உங்கள் ஆன்ம சக்தி வெளிப்பட்டுச்சுன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்க போகுது. இருக்குமா இருக்காதா? ஆன்ம சக்தி வெளிப்படுறதுக்கு என்ன பண்ணணுன்றதை சொல்லி கொடுத்துட்டேன். என்ன சொன்னேன்? கருணையாக இருங்க, சரணாகதி நிலையில் இருங்க, 4 உயிர்கள் நல்லா இருக்கணும்னு நினைங்க, அப்போ தான் உங்கள் ஆன்மா விருத்தி அடையும்னு சொல்லிட்டேன். சரி, ஓகே. காந்த சக்தியாக மாறுவீங்கன்னு சொல்லிட்டேன். கடவுளாகவே மாறுவீங்கன்னு சொல்லிட்டேன். இன்னும் கோயிலுக்கு போய் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்கள் கோயிலுக்கு போகிறது தப்பு இல்லை, கோவிலில் தான் இறைவன் இருக்கான்னு தேடி போகிறது தப்பு. சர்ச்சுக்கு போங்க, மாஸ்க்குக்கு போங்க, கோவிலுக்கு போங்க, தப்பு இல்லை. ஆனால் அங்கே இருக்கிறது தான் எனக்கு ஆசீர்வாதம் பண்ண போகுதுன்னு நினச்சிட்டு போகிறீங்க பாருங்கள், ரொம்ப பெரிய தப்பு. இது நட்டக்கல் பேசுமோ, நாதன் உள்ளிருக்கையில் கல் எப்படுறா பேசும், இறைவனையும் உனக்குள்ளே இருக்கிறான், எப்படுறா அந்த கல் பேசும்னு கேட்குறாரு. எப்படி பேசும்? உடம்பாரழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய் ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் உணர்ந்த பின் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. அப்படின்னா என்ன அர்த்தம்? உடம்பு போச்சுன்னா உயிர் போயிடும், மெய் ஞானம் வராது. உடம்பு எப்படி வளர்க்கறதுன்ற அந்த டெக்னிக் தெரிஞ்சதுன்னா உடம்பையும் பாதுகாத்து உயிரையும் நான் பாதுகாத்தேன்ற திருமூலர். அப்ப என்ன மேட்ரு? உடலை கோவில் என்று கூறுகிறார்கள். கர்ப்ப கிரகம் எது? இதுதான் கர்ப்ப கிரகம். இருட்டில் இருக்கக்கூடிய ஜோதின்றது என்ன? மண்டைக்குள்ளே இருக்கக்கூடியது இருட்டு, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்ம பிரகாசம் தான் கர்ப்ப கிரகத்தில் காட்டக்கூடிய ஜோதி. வெளியே இருக்கக்கூடிய பலிபீடம் எது? உங்களுக்கு தேவையில்லாத எண்ணங்களை வெளியே போட்டு பலிபீடத்தில் கொடுத்தீங்கன்னா தான், எண்ணங்களை அழித்தால் தான் உள்ளே இருக்கக்கூடிய இறைவனை பார்க்க முடியும். கொடிமரம்ன்றது என்ன? உங்களது உடலினுடைய முதுகுத்தண்டு, உங்கள் யோர் ஸ்பைனல் கார்டு. ஆக மொத்தம் கோவில் எங்கே இருக்கு இப்போ சொல்லுங்க? உங்கள் உடம்பு தான் கோவில், உங்கள் உடம்பு தான் கோவில். உடம்பை முதலில் கவனிங்க, உடம்புல கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்க. உடம்பை பாதுகாத்து உயிரை பாதுகாத்துட்டீங்கன்னா முடிஞ்சு, வந்த வேலை முடிஞ்சு. அன்னதானம் பண்ணிடலாமா? பண்ணிடலாமா? தயவு செஞ்சு பண்ணுங்க. அதில் இருக்கக்கூடிய பவர் உங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்போ நான் சொல்லி கொடுத்த எல்லாத்தையும், யாரெல்லாம் வாழ்க்கையில் மாறணும், உருப்படணும், திருந்தணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாத்தையும் சொல்லிக் கொடுங்க. நீங்கள் எதை சொல்லி கொடுக்குறீங்களோ இல்லையா, அவனை சோறு மட்டும் 4 பேருக்கு போட சொல்லுங்க, உருப்பிட்டுருவான் வாழ்க்கையில். நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். சோறு போடுற குணத்துக்காக மொத்த தேவதைகளும் இறங்கி வந்து அவனுக்கு அருள் செய்யும். ஒருத்தன் வாழ்க்கையை மாற்றணும்னு நினைக்கிறீங்களா, அன்னதானம் மட்டும் பண்ண சொல்லுங்க, அவன் வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். வேற ஒன்றும் பண்ண வேணாம். நீங்கள் உட்கார வச்சு 1 மணி நேரம் ஞான உபதேசம்லாம் பண்ண வேணாம். ஓடிட போகிறான் நீங்கள் பண்ணுறதை கேட்டு, ஏதாவது தப்பு தப்பாக பண்ணி பயந்துட போகிறான். ஒன்றும் இல்லை, சிம்பிள் மேட்ரு. உங்களுக்கு ஞான உபதேசம் பண்ண தெரிஞ்சதுன்னா நீங்கள் வேறு லெவல். இல்லை அவ்வளோ தூரம் பேச தெரியலையா, உட்கார வச்சு அவன்கிட்ட என்ன சொல்லணும்? சாப்பாடு போடுறான் முடியாதவனுக்குன்னு சொல்லுங்கள். எங்கேயோ போயிடுவான் வாழ்க்கையில், நினச்சி பார்க்க முடியாத உயரத்துக்கு போயிடுவான். ஒருவனுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டுமென்றால் என்ன சொல்லணும்? நீங்கள் பசிச்சவனுக்கு சோறு போடுன்னு சொல்லியே தீரணும். நீங்கள் ஒருத்தன் வாழ்க்கையை மாற்றணும்னா என்ன சொல்லி கொடுக்கணும்? நீங்கள்
பசிச்சவனுக்கு சோறு போடுன்னு சொல்லி கொடுத்தே தீரணும். தயவு செஞ்சு சோறு போடுவீங்க, சோறு போடுவீங்க, சோறு போடுவீங்க, சோறு போடுவீங்க. பல பேரோட வாழ்க்கை மாறி இருக்கு. நான் மாத்தலை, இந்த டெக்னிக் தான் மாத்துச்சு, சாப்பாடு போடக்கூடிய டெக்னிக் தான் மாத்துச்சு. நம்ம வாலண்டியரோட பல பேரோட வாழ்க்கை மாறிடுச்சு அன்னதானம் பண்ணி. சும்மா வருவாங்களா, ஒரு வருஷம் கழிச்சு வரேன், மறுபடியும் பயிற்சி கொடுக்கும்போது ஏதாவது உருப்படுற மாதிரி அவங்க வாழ்க்கையில் ஏதாவது நான் பண்ணியிருந்தா தானே வருவாங்க வாலண்டியரிங். சும்மா வருவாங்களா, வருவாங்களா, எப்படி வருவாங்க? நீங்கள் வருவீங்களா? சும்மா வருவீங்களா? வெறுப்பு ஏற்றுற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நடந்துக்கிட்டே இருக்குன்னா வருவீங்களா நீங்கள்? அப்போ அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு தானே, ஏதோ ஒன்று மாறி இருக்குது தானே, ஏதோ ஒன்று அனுபவிச்சிருக்காங்க தானே, அது உங்கள் வாழ்க்கையிலையும் நடக்கும். தயவு செஞ்சு அன்னதானம் பண்ணுங்க, தயவு செஞ்சு பண்ணுங்கள். இதுக்கு மேலே எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. மொத்த ரகசியமும் ஒருத்தனுக்கு சோறு கொடுக்குறதுலையும் ஞானம் கொடுக்குறதுலையும் தான் இருக்குது. தெரிஞ்ச விஷயத்தை நாலு பேருக்கு சொல்லி கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், உதவி பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கேர் பண்ணுங்கள். முடிஞ்சு போச்சு, இறைவன் உங்களுக்குள்ளே வந்துட்டாருன்னு அர்த்தம். நீங்கள் தப்பாக போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஷேரிங் அண்ட் கேரிங், இந்த லைஃபோட பர்பஸ் என்ன உங்களுக்கு? ஷேரிங் அண்ட் கேரிங். ஷேரிங்னா இருக்கிறத கொடுக்கறது, கேரிங் அப்படின்னா அன்பு காட்டுறது. இது ரெண்டை தாண்டி ஒரு தத்துவம் சொல்லுங்கள் நீங்கள். ஷேரிங் அண்ட் கேரிங்கை தாண்டி ஏதாவது தத்துவம் இருக்கா? இருக்கா, இருக்கா? நத்திங் இஸ் தேர் மோர் தென் தட். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை உங்களுக்கு தெளிவு பெற போகிறது என்று அர்த்தம். வேற ஏதாவது ஸ்பெஷலாக சொல்ல போகிறானா, வேற ஏதாவது சொல்ல போகிறானா, வேற ஏதாவது ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் சொல்லியாச்சு. அன்பாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மொத்தமும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும், உடனே மாறாது. இது ஒன்றும் சூரிய வம்சம் படம் இல்லை. இன்னும் ஒரே பாட்டு போடணுன்னு மொத்த வாழ்க்கையும் மாறுறதுக்கு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கீங்க, புரிஞ்சுக்கோங்க. கண்ட கருமாந்திரத்தெல்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க, உடனே எல்லாம் மாறாது. இன்னைக்கு நல்லது பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக, கொஞ்சம் கொஞ்சமாக, கொஞ்சம் கொஞ்சமாக, கொஞ்சம் கொஞ்சமாக, கொஞ்சம் கொஞ்சமாக, கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். டைம் எடுக்கும். திஸ் இஸ் த வே, இப்படி தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை உங்களுக்கு. இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், இன்ஸ்டன்ட் மேகி மாதிரி இன்ஸ்டண்ட்டாக என் வாழ்க்கை மாறினா உங்களுக்கு இந்த கிளாஸ் செட்டே ஆகாது. அப்படி யாராவது உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக மாற்றுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னா போய், அப்படிலாம் மாறாது. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.